ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். கிரவுண்ட் ஃப்ளோர்ல உங்க வீடு இருக்கா? தினமும் பள்ளி கூட போராடிட்டு இருக்கீங்களா? பள்ளிங்களை எப்படி நம்ம வீட்ல இருந்து விரட்டலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடுங்களை விட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடுங்களுக்கு தான் இந்த பள்ளி தொல்லைங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிங்களோட ப்ரீடிங் சீசன் வந்து மார்ச் அண்டு ஏப்ரல். மார்ச் ஏப்ரலில் அதுங்க நிறைய முட்டை போட்டுட்டு, இப்போ இந்த மே ஜூனில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையிலேருந்து எல்லாம் குட்டி பள்ளிகள் நிறைய வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த பள்ளிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இது போல் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கிற பள்ளியை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சியே கண்ட்ரோல் பண்ணலாங்கிற டிப்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு தோல் உரித்த பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த கேரட் சீவரதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நல்ல நைஸாக சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுல வந்து துருவிக்கோங்க, அப்போ தான் நல்லா நைஸாக வருங்க. அதே மாதிரி ஒரு கால் வெங்காயம், தோல் உரித்தது எல்லாமே தோல் உரித்ததாக எடுத்துகிட்டு நல்லா இதை மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை பள்ளிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இதை மிக்சியில் போட்டு அடிக்காமல் நம்ம இடிக்கல்லில் இடிச்சியோ, அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவியோ சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் வந்து நல்லா இஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் பள்ளி வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியேறுங்க. அதுக்காக தான் நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கிட்டோம். தண்ணியில் நல்லா இந்த பூண்டு வெங்காயத்தை மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஸ்மெல்லு வந்து செம்ம காட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வெங்காயம் உப்பெல்லாம் போட்டு கரைச்ச தண்ணியை அதில் ஃபில் பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் பள்ளி வருதோ அங்கெல்லாம் இது ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டிங்கன்னா போதும். ஒரு நாள் அடிச்சுட்டா எனக்கு பள்ளி வராதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. அப்பப்போ இதை நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பள்ளி தொல்லையிலேருந்து பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த சொல்யூஷனை அடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த விண்டோக்கு வெளியில் போயிடுச்சு பள்ளி, வீட்டுக்குள்ளே இல்லை. இப்போ நான் அதை சும்மா ஜஸ்ட்டு விரலால் தொடுறேன் பாருங்கள், பள்ளி வந்து ஜன்னலுக்கு வெளியில இருக்கு. ஓகேங்களா? சோ செம எஃபெக்டிவான டிப்ஸ்ங்க இது, ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ஸ்ப்ரே எங்கே பார்த்தாலும் நம்ம அடிக்கும்போது சில பேருக்கு அந்த பச்சை வெங்காய பூண்டு ஸ்மெல்லு பிடிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்த மிளகு தூளை சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சை பூண்டு வெங்காயம்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வீட்டில் எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்மெல் வரும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லெமனு பெப்பரு வினிகர் தான், இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் இஃபெக்டிவாக இருக்காது. பிடிக்காதவங்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு காட்டன் பால்ஸ், இப்போ எனக்கு வந்து மூணு காட்டன் பால் போதும்னு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சிருங்க. அந்த பெப்பர் எல்லாம் வந்து நல்லா அந்த காட்டன் பால்ஸ்ல ஒட்டிக்கும். காட்டன் பால்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க பழைய துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ உங்களுக்கு எது வசதியோ அதில் வந்து இதை மாதிரி டிப் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி வருதோ அங்கெல்லாம் இந்த பால்ஸை அப்படியே நீங்க வச்சிட்டிங்கன்னா இந்த பெப்பரோட வாசனை லெமனோட வாசனை இதெல்லாம் வந்து பள்ளிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த வாசனை வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த வெயிலுக்கு அந்தளவுக்கு ட்ரை ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி எங்கள் வீட்டு டைனிங் டேபிள்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் டேபிளில் ஒரு ஓரமாக இந்த காட்டன் பாலை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த வாசனைக்கு உங்களுக்கு சாப்பாட்டில் பள்ளி வர்றதுக்கான சான்ஸு ரொம்ப கம்மிங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருந்தேன், இதே மாதிரி எங்கள் கிச்சன்லேயும் வந்து நான் மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்கிற இடத்துலையும் பள்ளி நடமாட்டம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. ஏன்னா அது இடுக்காக இருக்கிறதுனால அதுக்கு முட்டை போடுறதுக்கு இடம் வசதியாக இருக்குன்னு அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி காட்டன் பால்ஸ் வச்சதுக்கப்புறம் எனக்கு பள்ளியோட நடமாட்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே போல் சமயத்தில் உங்கள் கவுண்டர் டாப்லேயும் பள்ளி சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா அடுப்புக்கு கீழே கூட நீங்கள் இதை மாதிரி வச்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவிக்கோ இல்லை வறுவலுக்கோ நம்ம இதை மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சுருப்போம் இல்லையா, உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை இனிமேல் தூக்கி போடாதீங்கங்க. அந்த தண்ணியில் நிறைய மினரல்ஸ் ஸ்டார்ச்சு எல்லாமே இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத மட்டும் பாருங்கள்.
ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு உருளைக்கிழங்கை எப்பவும் வேக வைங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் வெந்து போயிடும். இப்போ அந்த வேக வச்ச தண்ணியில் உப்பும் இருக்குது, உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச்சும் இருக்குங்க. அந்த தண்ணியில் நீங்கள் கை கழுவுனீங்க இல்லை முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கிற சுருக்கம்லாம் மறைஞ்சு எங்கே தெரிவிங்க. இதே இந்த வேக வச்ச தண்ணியில் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க்கை நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள். சும்மா பல பல பலன் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால அது நல்லா க்ளீனும் பண்ணிவிடும். இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஸ்டார்ச்சும் வந்து நமக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி நீங்கள் செஞ்சாலுமே அந்த கிரேவி கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து பண்ணி பாருங்கள். அதோட சுவை வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்குங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு குழம்புலேயோ இல்லை வந்து கிரேவிலேயோ உங்களுக்கு உப்பு கூடுதலாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கை அது கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா கூடுதலாக இருக்கிற உப்பை எல்லாத்தையும் இந்த உருளைக்கிழங்கு அப்சார்ப் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள செடிங்களுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சும்மா தலை தலைன்னு சூப்பராக வளருங்க. இனிமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு கப் எடுத்துருக்கேங்க, அதில் ஒரு 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. பாது க்ளீன் பண்ணுற இந்த இயர்பட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்ஸோட ஒரு முனையை மட்டும் இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு சுவிட்ச் போர்டு இவ்வளோ ஒரு அழுக்கு கரை படிஞ்சு இருக்குங்க. இந்த கரையை நம்ம தண்ணி ஊற்றிலாம் நம்ம தொடச்சி க்ளீன் பண்ண முடியாது இல்லையா. இதே வந்து தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணி துடைக்கும் போது உங்களுக்கு அந்த விடாப்பிடியாக இருக்கிற கரையும் போயிடும். அதே சமயத்தில் நீங்கள் பயம் இல்லாமல் சேஃபாக உங்கள் சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணலாங்க. இப்போ நான் துடைக்கும் போதே பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா அந்த அழுக்கெல்லாம் ஊறி போய் ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த கொஞ்ச நேரம் லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டாவே போதும். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள், தொடக்கே தொடக்க எவ்வளோ சூப்பராக க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சுவிட்சு. இது துணியிலையோ காட்டன்லேயோ நீங்கள் டிப் பண்ணி கூட தொடக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், இந்த சுவிட்ச் போர்டெலாம் தொடக்கும் போது கரண்ட் வரும் இல்லையா, அந்த பயம் இருக்கும். இதே வந்து ஒரு இயர்பட்ஸ்னால் உங்களுக்கு சின்ன அளவு தான் இருக்கும், நீங்கள் இண்டு இடுக்கில் இருக்கிற டஸ்டெல்லாம் கூட இந்த இயர்பட்ஸால் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஆயில் வச்சு தொடச்சிட்டோம், அதே இயர்பட்ஸை திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கத்துலேயும் நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லா அழுக்கையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் எல்லா சுவிட்ச் போர்டையுமே க்ளீன் பண்ணிட்டேங்க. கடைசியாக வந்து அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் சுவிட்சு போர்டு பயம் இல்லாமல் தைரியமாக சேஃபாக நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. எப்போவும் ஒரே மாதிரியாக வாழைக்காய் வறுவல் பொடி மாஸ் அப்படின்னு செய்யறதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி உருளைக்கிழங்கை நீல வாகலை கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே வாழைக்காய் வறுத்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, நல்லா பெருசு பெருசாக நறுக்கின 2 வெங்காயம், 1 கைப்பிடி அளவு தேங்காய், இது எல்லாத்தையுமே அந்த வறுத்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதை ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரை கொரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்த மிக்சரை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் செஞ்ச வாழைக்காய் வறுவல் தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.